என்ன மாதிரியான கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜனரஞ்சகமான திரைப்படம் தான். அந்த கதை வந்து ஜனரஞ்சகமான திரைப்படம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஒரு விஷயம் வச்சுருக்குறோம். இப்போ சமீபமாக ஒரு 10 வருஷம் 12 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக நீங்கள் வந்து இந்த காதலின் பெயரால் நிகழும் வன்முறைகள் அங்கங்கே நீங்கள் செய்திகளை பார்த்துட்ருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மகளிர் தினத்தில் அதை சொல்கிறேன் நான், இந்த வன்முறைன்றது அதிகமாக யார் மீது செலுத்தப்படுதுன்னா பெண்கள் மீது தான் செலுத்தப்படுது. அதை ஒரு கேள்வி கேட்குற ஒரு படமாக அந்த படம் இருக்கும். இந்த படத்துக்காக நான் நன்றி சொல்லணும்னா எல்லாருக்கும் சொல்லணும். பொன்னண்ணன் சார், பாலசரவணன், மாக்காப்பா, ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தவர், நீ ஒரு கேரக்டர் கூட நான் கண்டிப்பாக வந்து நடிப்பேன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து நடித்தார். அப்புறம் கவின்ராஜ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேக் போட்டு, அம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு மாதிரியே இருப்பார், சரிங்களா அவர். அப்புறம் சாம், நான் பேச வேண்டியது எல்லாமே சாம் பேசிட்டாரு, அதனால் அதிகமாக பேச ஒன்றும் இல்லை. சாம் பற்றி சொல்லுதுன்னா, இந்த படத்தில் அதிகமாக யார் கூட நான் சண்டை போட்டிருக்கோம், ரெண்டு பேர் சண்டை போட்டிருக்கோம்னா நானும் சாம் தான். அடிச்சு உருளாத ஒரு குறை தான் ஒரு பாட்டு வர்றதுக்காக. ஹரிஷ் கல்யாணுக்கு இந்த படம் என்ன மாதிரியான ஒரு படம் இருக்குன்னா, அவருக்கு ஒரு பிரேக் த சேக்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியானது. அவருக்கு ஒரு இதுக்கு மேலே அவர் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணலாம், ஒரு அடுத்த கட்டமாக இருக்கும். அப்புறம் சில்பா, அந்த படத்துக்காக ஒரு நிறைய பேர் ஆடிஷன் பண்ணி கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான், வெரி ஹார்ட் ஒர்க்கர் அவங்க. அந்த படத்துக்காக அவங்க தமிழ் கற்றுக்கிட்டாங்க. ஸோ பாலு மகேந்திரா சார் ஒன்று சொல்லுவார், யுவர் மூவி சுட் டாக் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சமாக என்னோட ட்ரெய்லர் பேசியிருக்குன்னு நினைக்கிறேன், பாட்டும் பேசியிருக்கு, படம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, எல்லோரும் தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். நன்றி.